नीद्वैक वर्णताम सर्वाम सभाम यह प्रभया स्वया सुद्दीता मनय चुत्त शुद्ध्यै चंद्र प्रभोस्तु नग देह प्रभेय वाक्यस्य आह्लादिन्यपि च बोधिनी तन्नमामि नभो भागे सुरतारा परिष्कृतम् ओम ह्राम ह्रीम ह्रूम ह्रौम रह अस्य अवसा श्री चंद्र प्रभति तंक्राय नमो नमः अनेवरुकुम वणक्कम चंद्र पदिवुल श्रीधर जनपति पद्मनाभनुक्कु சம்சார மோட்சத்த காரணங்களை சொல்லி இந்த 14 குணஸ்தானத்தை பற்றி சொன்னது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலாம். இது இந்த 14 குணஸ்தானத்தை பற்றி இந்த புத்தகத்துக்கு அடியிலே என்ன மாதிரி குறிப்புகள் கொடுப்பாங்கல்ல, அதில் எப்படி உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறத இதில் கொடுக்குறாங்க. இதை நம்ம படித்து பார்ப்போம். இப்போ இப்படி தெளிவாக சொன்னது தான் இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. எதுக்கும் நம்ம இதையும் படிச்சிடலாம். பத்மநாபன் ஸ்ரீதரரிடம் உபாசக விரதம் கை கொண்டு வந்து பின்பு ஒரு நாள் அவரிடம் தர்மம் கேட்டு தன்னுள் சம்சார மோட்சயாதாத்மயத்தினை எண்ணுகின்றான். ஆத்மாவிற்கு கர்மோதய உண்டாகின்ற ஔதயிக பாவம் இருக்கும் அளவும் சம்சாரம் உண்டு. அந்த கர்மங்கள் ஆத்மாவின் கண் இருக்கும் அளவும் ஔதயிக பாவம் இருக்கும். கர்மத்தின் காரணம் இருக்கும் அளவும் கர்மம் இருக்கும். ஆத்மாவில் கர்மங்கள் வந்து சேர்ந்ததற்கு காரணங்கள் மித்யாத்வ அவ்ரத பிரமாத கஷாய யோகம் என்னும் 5. அவற்றுள் மித்யாத்வம் ஒன்றிருந்தால் மற்ற 4 இருக்கவே இருக்கும். அவ்ரத சம்யக் திருஷ்டி குணஸ்தானத்தில் மற்ற 3 இருக்கும். அவ்ருத சமயக் திருஷ்டி குணஸ்தானத்தில் மற்ற 3 இருக்கும். பிரமாதத்தில், அதாவது பிரமத்த குணஸ்தானத்தில் கஷாய யோகம் இருக்கும், 2 இருக்கும். கஷாயத்தில், அதாவது அப்பிரமத்த அபூர்வ கரண அனிவிருத்தி கரண சூக்ஷ்ம சாம்பிராயங்கள் என்னும் 4 குணஸ்தானங்களில் கஷாயமும் யோகமும் இருக்கும். யோகத்தில், அதாவது உபசாந்த கஷாயம் சீன கஷாயம் என்னும் 11-12 குணஸ்தானங்களில் யோகம் ஒன்றே கர்மபந்தத்திற்கு காரணமாயிருக்கிறது. மித்யாத்வம் முதலானவற்றின் காரணங்கள் அந்தந்த குணஸ்தானத்தில் நாசமாகுதலால் அந்தந்த காரணங்களிலிருந்து உண்டாகும் கர்மபந்தமும் அங்கங்கே நாசமாகின்றது. முதலில் கர்மத்தின் இருப்பும் பந்தமும் உதயமும் நஷ்டமாகின்றன. பின் 14 குணஸ்தானம் வரை அங்கங்கு காலத்துக்கு அனுசாரமாகி கர்மம் நாசமாகின்றது. அதனால் சம்சாரம் நஷ்டமாகின்றது. சம்சாரம் ஒழிந்த பின் சாயிக்க பாவங்களால் ஆத்மா தன்னுள் விருத்தி அடைகின்றான் என்று ஜனபதி சொன்ன தத்துவத்தை அறியாமல் நான் சம்சாரத்தில் விழுந்து துக்கம் அடைந்தேன். இனி சுத்த ஸ்ரத்தாதி ஜினதங்கங்களுள்ள மோட்ச பதவியை அடைவேன் என்று எண்ணி தன் மகனுக்கு பட்டமைந்து தவம் செய்ய போயினான் அப்படின்னு மூலத்தில் இருக்கிறதா இங்கே இந்த குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பத்மநாபன் ஸ்ரீதர், இப்போ நம்ம மணிப்பிரவாளத்தில் 14 குணஸ்தானமும் பண்ணம அதே தான் இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரீதர ஜனபதிக்கிட்ட முதல்ல உபாசக விரதம் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போயிட்டு திருப்பி தர்மம் கேட்டு அப்போ சம்சார மோட்ச யதாத்மியத்தினை எண்ணுகிறான். அப்போ தான் அவருக்கு அந்த சம்சாரம் மோட்சம் இதை பற்றிலாம் புரியுது. அவருக்கு அதை பற்றி எண்ணி பார்க்குறாரு. எவ்வளோ ஆத்மாவிற்கு கர்மோதயத்தில் உண்டாகின்ற ஒரு ஔதயிக பாவம் இருக்கும் அளவும் ஒரு ஔதயிக பாவம் இருக்கிற வரைக்கும் பாவம் அந்த இந்த ஔதயிக பாவம்னா அதாவது கர்மா வந்து தன்னோட உதயம் தானாக
அதனோட உதய நேரத்தில் வந்து உதயம் வரவு நேரத்தில் வந்து அழியிறது, தானாக அழியிறது. அதுக்கு எந்த ஒரு எதுவும் நாம் தவம் பண்ணியோ எதுவும் பண்ணி உதிர்க்காம தானாக வந்து அழிகிற வரைக்கும் அந்த பாவம் வந்து ஔதாயிக்க பாவம். அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் கர்ம வந்து ஆத்மாவில் இருக்கும் கட்டாயமாக. ஔதாயிக்க அந்த கர்மங்கள் ஆத்மாவில் இருக்கிற வரைக்கும் ஔதாயிக்க பாவம் இருக்கும். இதுன்னா அது இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். அந்த மாதிரி கர்மத்தின் காரணம் இருக்கும் அளவும் கர்மமும் இருக்கும். அதனால் ஆத்மாவில் கர்மங்கள் வந்து சேர்வதற்கு காரணங்கள் அஞ்சு காரணம் இருக்குது. அது மித்யாத்வம், அவ்ருதம், பிரம்மத்தம், கஷாயம், யோகம், இந்த அஞ்சு. இதில் மித்யாத்வம் ஒன்று இருந்தால் மற்ற நான்கும் கட்டாயம் இருக்கவே இருக்கும். அவ்ருத சமயக் திருஷ்டி குணஸ்தானத்தில், அதாவது நாலாவது குணஸ்தானத்தில் மித்யாத்வம் போயிடுது. அது அப்போ வந்து அவ்ருதி ஆயிடுறாரு. அப்போ வந்து அந்த அவ்ரதத்தோட கூட மீதி மூணும் இருக்குது, பிரமாதம், கஷாயம், யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் பிரமாதத்தில் வரும்போது, ஆறாவது கஷாயத்தில் வரும், ஆறாவது குணஸ்தானத்தில் வரும்போது பிரமத்த குணஸ்தானத்தில் கஷாயமும் யோகமும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கஷாய யோகம் வரும்போது அதில் வந்து ஏழு எட்டு ஒம்போதுலாம் கூட வந்துடுது. அப்புறமத்தம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம், சூக்ஷ்ம சாம்பிராயம் வரைக்கும் வந்துடுது. இது வரைக்கும் வந்துடுது. இந்த நாலு குணஸ்தானத்தில் கஷாயமும் யோகமும் இருக்குது. அடுத்தது பதினொன்றாவது குணஸ்தானத்தில் உபசாந்த கஷாயத்தில் சீன கஷாயம், உபசாந்த பத்தாவதும் பதினொன்றாவதும் உபசாந்த கஷாயம், சீன கஷாயம் அப்படின்ற பதினொன்று பன்னெண்டாவது குணஸ்தானத்தில் யோகம் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் கர்மபந்தத்துக்கு காரணமாக இருக்குது. மித்யாத்வம் முதலான காரணங்கள் அந்தந்த குணஸ்தானத்தில் நாசமாயிடுது இல்லையா. அந்தந்த காரணங்களால் உண்டாகும் கர்மபந்தமும் அங்கங்கே நாசமாக, எந்தெந்த காரணத்தால் எங்கே கர்மம் நாசம் ஆகுதோ அந்தந்த காரணங்கள் அழியும் போது அந்த கர்மபந்தமும் அங்கங்கே நாசமாயிடுது. இப்போ பன்னெண்டாவது குணஸ்தானத்தில் மோகனிய கர்மம் முழுசாக முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் முதலில் கர்மத்தின் இருப்பும் பந்தமும் உதயமும் நஷ்டம் ஆகுது. பின் பதினான்காம் குணஸ்தானம் வரை அங்கங்கு காலத்துக்கு அனுசாரமாகி கர்மம் நாசமாகிறது. அதனால் சம்சாரம் நஷ்டம் அடைகிறது. சம்சாரம் போன பிறகு சாய்க்க பாவங்களால் ஆத்மா தன்னோட விருத்தி அடையுது. சாய்க்க பாவத்தால் ஆத்மா தன்னோட விருத்தி அடையுது என்று ஜினபதி சொன்ன இந்த தத்துவத்தை நான் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம சம்சாரத்தில் விழுந்து துக்கமாக இருந்தனே, இனி நான் சுத்த ஸ்ரத்தாதி ஜினதங்கங்கள் உள்ள மோட்ச பதவியை அடைவேன் அப்படின்னு இவர் பத்மநாபன் நினச்சி, ராஜா பத்மநாபன் நினச்சி தன்னோட பிள்ளைக்கு பட்டத்தை அழிச்சிட்டு போனார் அப்படிங்கிறாங்க அப்படின்னு அந்த குறிப்பு போடுது. இப்பற்றி ஸ்ரீதர பகவான் அருளி செய்த தர்மாமிருத ரசாயனோ உபயோகத்தனாகிய பத்மநாபன், ஸ்வபுத்திரனாகிய ஸ்வர்ணநாபன் மிசை வைத்த ராஜபாரத்தனாகி, ராஜாக்கள் பலரோடும் கூட ஜினதீக்ஷா பிராப்தனாகி, விசுத்த சம்யக் தர்ஷனாதி ஷோடச காரண பரிணாமத்தினால் பிரபத்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி, சிம்ம நிஷ்கிரீடிதாதி கோர தபானுஷ்டான பரனாகி அபரனாகி, அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பஞ்சானுத்தர வைஜெயந்த விமானத்து அகமிந்திர தேவனாயினன். இந்த மாதிரி ஸ்ரீதர பகவான் சொல்லி தர்மம் அருளி செய்து தர்மாமிருத ரசாயனத்தை உபயோகம் பண்ண அப்படின்னா அதை அருந்திய அந்த ரசாயனம்ன்ற அந்த அமிர்தத்தை அருந்திய பத்மநாபன் ஸ்வபுத்திரனாகிய ஸ்வர்ணநாபனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ராஜாக்கள் பலரோடும் போய் ஜினதீக்ஷா பிராப்தமாகி விசுத்த சமயக் தர்ஷனாதி, விசுத்த சமயக் தர்ஷனம் அந்த மாதிரி அது முதலாகிய பதினாறு ஷோடச காரண பாவனை அணி இருக்குது இல்லையா, அந்த பதினாறு பாவனையால் பிரபத்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மம், அந்த பதினாறு ஷோடச பாவனை காரணத்தால் இவருக்கு தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மம் வந்து பிரபத்தமாகுது, பந்தமாகுது. அதுக்கப்புறம் சிம்ம நிஷ்கிரீடிதாதி, சிம்ம நிஷ்கிரீடித்தம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அது ஒரு விதமான விரதங்கள், இந்த கோர தபோ அந்த மாதிரி கோர தபோ அனுஷ்டானம் பண்ணி அந்திய காலத்தில் ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செஞ்சுட்டு பஞ்சானுத்தர வைஜெயந்த விமானத்தில் அகமிந்திர தேவனாயிட்டார். அத்த ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர சந்திரா
புராதிபதி இஷ்வாகு வம்ச காசியப்ப கோத்திரத்து ராஜா மகாசேனன் தேவி லக்ஷ்மணா மகாதேவி பக்கல் பஞ்சானுத்தரத்து எழுந்தள்ளி இருந்த பகவான் அவ்வழி த்ரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம் அமர சுகம் அனுபவித்து பின்பு ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன தர்ஷன புரஸ்தரமாக சைத்திர மாச கிருஷ்ண பஞ்சமி பக்ஷ ஜேஷ்டா நட்சத்திரத்து லக்ஷ்மணா மகாதேவி கர்ப்பவாசமடைந்து நவமாச பரிபூர்ணமாகிய பின் புஷ்ய மாச கிருஷ்ண ஏகாதசி பக்ஷத்து அனுராதா நட்சத்திரத்து ஐந்திரயோகத்தின் கண் திருஞானதரன் ஆகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தருளினன். ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் சந்திராபபுராதிபதி சந்திராபபுரம்ன்ற நகரத்தோட அதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப்ப கோத்திரத்து ராஜா மகாசேனன். இஷ்வாகு வம்சம் காஷ்யப்ப கோத்திரம், இவர் ராஜா மகாசேனன். தேவி லக்ஷ்மணா மகாதேவி, லக்ஷ்மணா மகாதேவி பக்கல் பஞ்சானுத்தரத்தை எழுந்தள்ளி இருந்த, இந்த பஞ்சானுத்தரத்தில் வைஜெயந்தி விமானத்தில் போய் அகமேந்திரன தேவனாக பிறந்திருந்த அந்த மகாபத்ம ஜீவன் வந்து அங்கே த்ரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம், த்ரயஸ்திரிம்ஷத்துனா 33 கடற்காலம், 33 கடற்காலம் அங்கே அமர சுகம் அனுபவிச்சுட்டு பின்பு ஸ்வர்க அவதரண கல்யாண ஷோடச ஸ்வர்க அவதரண கல்யாணம் நடக்குது, ஷோடச ஸ்வப்னம் வருது ஜினமாதாவுக்கு, ஷோடச ஸ்வப்ன தர்ஷனம் புரஸ்திரமாக எல்லாம் அந்த 16 கனவுகள் வர்றது இதெல்லாம் நடந்து சைத்திர மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் பஞ்சமி திதியில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் லக்ஷ்மண மகாதேவி கர்ப்பவாசம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 9 மாதம் பரிபூர்ணமாக ஆன பிறகு புஷ்ய மாதம், புஷ்ய மாதம் தை மாதம் கிருஷ்ண பட்சத்தில் ஏகாதசி திதியில் அனுராதா நட்சத்திரத்து, அனுராதா நட்சத்திரத்தில் இந்திர யோகத்தில் திருஞானதரனாகிய மதி ஸ்ருதி அவதி இந்த மாதிரி 3 ஞானம் உடையவனாகிய பகவான் கர்ப்ப அவதாரணம் செய்தருளினான். அதுபொழுதே தேவதேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் சந்திரபிரப சுவாமி என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். அந்த நேரத்திலேயே பகவான் பிறந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது இல்லையா, உடனே தேவதேவர்கள்லாம் வந்து பாண்டுகா சிலையில் வச்சு மந்திராபிஷேகம் பண்ணிவிட்டு சந்திரபிரபு சுவாமி அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. சுபாஸ்வஜின தீர்த்த சந்தான காலம் 900 கோடி கடற்காலம், சுபாஷநாதர் இவருக்கு முன்னாடி இருந்த சுபாஷநாதரோட தீர்த்த சந்தான காலம் 900 கோடி கடற்காலம், அதன் அந்தத்துள் அந்தர்பூத்த அதனோட கடைசியில் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தன் அதற்குள் அடங்கிய பரமாயுஷ்யத்தன் ஆகிய அவதரித்தருளிய சந்திரபிரபநாதனது சந்திரபிரபாமயமான திவ்ய தேகோச்சேதம் 150 வில்லளவாகும். அந்த சந்தான தீர்த்த சந்தான காலத்தில் அந்தர்பூத்த பரமாயுஷம் உடையவராக இருந்து பிறந்த சந்திரபிரப சுவாமியோட அவ்வளோ சந்திரபிரபமயமாக இருக்குதாங்க, சந்திரன் மாதிரி அப்படி ஒரு திவ்ய தேகம், அந்த தேகத்தோட உச்சேதம் வந்து 150 வில் அளவாகும். இவன் பரமாயுஷம் 100,000 பூர்வம், இவரோட ஆயுஷம் வந்து 100,000 பூர்வம் அப்படின்னா 1,000,000 பூர்வம், 250,000 பூர்வமாகிய குமார காலத்தில் எய்தப்பட்ட ராஜாபிஷேகத்தனாகி இஷ்ட விஷய காமபோகங்களை யதேஷ்டம் அனுபவியான் என்றானுக்கு 600,000 பூர்வங்களும் 24 பூர்வாங்கங்களும் சென்ற பின் பூஷண மண்டபத்து தர்ப்பண தலத்து ஸ்வவக்திரம் சென்ற பின் பூஷண மண்டபத்து தர்ப்பண காலத்து ஸ்வவக்திரம் புஜச்சாயா விசேஷம் அவலோகித்து சம்சார போகத்து விரக்த சித்தத்தனாகி
வர சந்திரபுத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து சுரபதி விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் விமலை என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி ஸ்வர்த்துக்கம் என்னும் உத்தியானத்து சகசிர நரபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகிதனாகி பௌஷ்ய மாசத்து கிருஷ்ணை ஏகாதசி பக்ஷத்து அனுராதா நட்சத்திர அபராண காலத்து சர்வ சங்க பரித்தியாகம் செய்து சம்யமியாகி அதுபொழுது சம்பிராப்த மனப்பரிய போதத்தனாகி மற்றை நாள் நளினபுரத்து சோமதத்த நரபதி கிரகத்து பஞ்சாச்சரிய கரமாகிய பாலனை பண்ணியள்ளி மூன்று மாசமாகிய சத்மஸ்த கால அவஸ்த கால அவதியில் ஸ்வதீக்ஷா வனத்து சஷ்டோபவாச சகித்தனாகி நாகவிருக்ஷ மூலத்து இருந்து பால்குண மாச கிருஷ்ண சப்தமி பட்சத்து அனுராதா நட்சத்திர அபராண காலத்து நிர்மூலித்த காத்தி கர்மத்தனாகி நிரதிசய கைவல்ய பதம் அடைந்தள்ளினன் ஒரே பதம் ஒரே சென்டென்ஸாக வந்துடுது. இவரோட பரமாயுஷம் பத்து நூறாயிரம் பூர்வம். பத்து நூறாயிரம் பூர்வம்னா 1,00,000 பூர்வம். ரெண்டு அதில் குமார காலம் வந்து 2,50,000 பூர்வம், 2,50,000 பூர்வம் குமார காலம் அவஸ்தை. அதில் அவஸ்தையில் எய்தப்பட்ட ராஜா, அதுக்கப்புறம் ராஜாபிஷேகத்தினாகி இஷ்ட விஷய காமபோகங்களை யதேஷ்டம் அனுபவியான் என்றானுக்கு 600,000 பூர்வங்களும் 24 பூர்வாங்கங்களும் சென்ற பின் 600,000 பூர்வங்கள், 650,000 பூர்வங்களும் கூட 24 பூர்வாங்கங்களும் முடிந்த பிறகு பூஷண மண்டபத்து தர்ப்பண தலத்து ஸ்வபக்த காம்புஜ சாயா விசேஷம் அவலோகித்து, அதாவது பூஷண மண்டபத்தில் அலங்கார மண்டபத்தில் தர்ப்பண தலத்துனா கண்ணாடி வச்சிருக்கிற இடத்துல ஸ்வபக்திராம்புஜம் தன்னுடைய வக்திரம்னா முகம், அம்புஜம்னா தாமரை முகத்தாமரை, அந்த தாமரை மாதிரி இருக்கிற அந்த முகத்தோட சாயா விசேஷம் அலோகித்து அதனோட உருவத்தை அந்த கண்ணாடியில் பார்த்து சம்சார போகத்து விரக்த சித்தத்தனாகி சம்சார போகத்தில் விரக்தி வந்து வரச்சந்திரபுத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து தன்னோட புத்திரன் வரச்சந்திரன் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு சுரபதி விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம், சுரபதி தேவர்கள்லாம் வந்து செஞ்ச பரிநிஷ்கிரமண கல்யாணம், அதுக்கப்புறம் விமலைன்ற சிவிகையில் எழுந்தள்ளி சர்வத்துகம் அப்படிங்கிற உத்தியானத்தில் சகசிர நரபதிகளோட 1,000 நரபதிகளோட போய் ஷஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை உபவாசம் இருந்து பௌஷ்ய மாசத்து கிருஷ்ணபட்சத்து ஏகாதசி திதியில் அனுராத நட்சத்திர அபராண காலத்தில் மத்தியானத்தில் சர்வசங்க பரித்தியாகம் செய்து எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு சம்யமியாகி புலநடக்கத்தோட அதுபொழுதே சம்பிராப்த மனப்பரிய போதத்தனாகி அந்த நேரத்திலேயே 4வது ஞானமாகிய மனப்பரிய ஞானம் அடையப்பெற்று மற்றை நாள் நளினபுரத்து சோமதத்த நரபதி கிரகத்தில் நளினபுரத்து சோமதத்த ராஜாவோட கிரகத்தில் பாரணம் பண்ணி பஞ்சாச்சரியம் அடைய வச்சு 3 மாசமாகிய சத்மஸ்த காலாவதியில், அதுக்கப்புறம் 3 மாசம் சத்மஸ்த காலம் அவரோட தவக்காலம் 3 மாசம், ஸ்வதீக்ஷா வனத்து தான் முதல்ல தீட்சை எடுத்த அந்த வனத்தில் சஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை உபவாச சகித்தமாகி நாகவிருக்ஷ மூலத்தில் நாகப்பழம் அந்த மரத்தோட விருட்ச மூலத்து மரத்தோட அடியில் பால்குண மாசத்தில் கிருஷ்ணபட்சம் சப்தமி திதியில் அனுராதா நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் மத்தியானம் நிர்மூலித்த காதி கர்மனாகி கர்மத்தனாகி காதி கர்மத்தை நிர்மூலம் பண்ணி நிரதிசய கைவல்ய பதம் நிரதிசய அது கைவல்ய பதம் அடைந்தள்ளினான், அதாவது கேவல ஞானம் அடைந்தார். தூய கேவல பதம் கேவல ஞான பதத்தை அடைஞ்சார்.
அதுபொழுது சமுதித்தல் ஆகிய சொற்பதிகள் வந்து சமவசரநாதி விபூதி சகித்த கைவல்ய பூஜா புரஸ்ரம் தத்ரைவ சேவா தத்பரராயினர். அப்பொழுது சமுதித்தராயினர் எல்லாரும் சேர்ந்து வந்து சுரபதிகள்லாம் வந்து சமவசரண மண்டபம் இந்த மாதிரி விபூதிகள்லாம் நல்லா விபூதி சகித்த இதெல்லாம் வச்சு கைவல்ய பூஜை பண்ணி கைவல்யான பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே சேவை செய்துக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க, அங்கேயே இருக்காங்க. சமவசரணத்திலே சந்திரபிரப சுவாமிக்கு தத்தர் முதல் கணதரர் 93 பூர்வதரர் 2000 சிக்ஷகர் 200400 அவதி ஞானிகள் 8000 கேவலிகள் 10000 வைக்கிரீகர் 14000 மனப்பரிய ஞானிகள் 8000 மகாவாதிகள் 7600 ஆக தபோதனர் சார்த த்விலக்ஷத்து 93 வருணை முதல் ஆரியாங்கனைகள் 300000 ஸ்ராவகர் 300000 ஸ்ராவகிகள் 500000 தேவதேவிகள் அசங்கியாத்தர் திரியக்ஜாதி சங்கியாத்தம். சந்திரபிரப சுவாமிக்கு தத்தர் முதலே கணதரர்கள் வந்து 93 பூர்வதரர்கள் வந்து 2000 சிக்ஷகர்கள் வந்து 200400 அப்படின்னா 200400 அவதி ஞானிகள் 8000 கேவலிகள் 10000 வைக்கிரீகர் 14000 மனப்பரியாய ஞானிகள் திருப்பி 8000 மகாவாதிகள் 7600 ஆக தபோதனர் சார்த த்விலக்ஷத்து 93 சார்தம்னா பாதி பாதி, அதாவது ஒரு பாதி 100000 பாதினா என்ன 50000 த்விலக்ஷத்து 250093 மொத்தம் தபோதனர்கள். வருணை முதல் ஆரியங்கனைகள் 300000 வருணையோட சேர்ந்து ஆரியங்கனை தலைவி அவங்களோட சேர்த்து 300000 380000 ஆரியங்கனிங்க ஸ்ராவகர்கள் 300000 ஸ்ராவகிகள் 500000 தேவதேவிகள் வந்து அசங்கியாத்தம் திரியக்ஜாதி சங்கியாத்தம். ஏதத்வாதச கண பரிவிருத்தனாகிய பகவான் சகல தர்மக்ஷேத்திரங்களிலும் விகாரஸ்தான தர்மோபதேசங்களை பண்ணி 24 பூர்வாங்கங்களாலும் 3 மாசங்களாலும் குறைந்த 100000 பூர்வமாகிய கேவலிகால அவசானத்து நிவத்த தர்மோபதேசத்தனாகி சமேத பர்வத மஸ்தக சித்தசிலா தலத்து 1 மாசம் பிரதிமா யோகதாரியாகி நின்று யோகஸ்ரவ நிரோதம் செய்து அயோக்கியாகி சகஸ்ர முனிபதிகளோடு கூட பால்குண மாச சுக்ல பஞ்சமி பக்கத்து ஜேஷ்ட நக்ஷத்திர அபராண காலத்து சகல கர்மக்ஷயம் செய்து அபவர்க்க பரமானந்த சுகம் பிராபித்தர்லினன். இந்த 12 துவாதச கணத்தோடு கூடி பகவான் வந்து சகல தர்மக்ஷேத்திரங்கள்லாம் போய் விகாரம் பண்ணி விகாரஸ்தானங்கள்ல எல்லாம் தர்மோபதேசம் பண்ணிட்டு 24 பூர்வங்களாலும் 3 மாசங்களாலும் குறைந்த 100000 பூர்வமாகி கேவலி காலம் 100000 பூர்வம்னா 100000 கேவலி காலம் அவருக்கு. அதில் வந்து 24 பூர்வாங்கங்களும் 3 மாசமும் குறைஞ்சிருக்கும். இது அவங்களோட அந்த தவ காலம் அந்த 3 மாசம் தவ காலம் 24 பூர்வாங்கங்கள் வந்து அவரோட ராஜ்ய காலமாக இருக்கும். இதெல்லாம் குறைஞ்சி 100000 சம்வத்சரங்கள் வந்து அவருக்கு கேவலி காலம். இதில் நிவத்த தர்மோபதேசத்தினாகி தர்மோபதேசத்தெல்லாம் நிறுத்திட்டு சமேத எல்லா இடத்துலையும் போய் தர்மோபதேசம் பண்ணியாச்சு. இப்போ அதை நிவர்த்தி பண்ணிட்டு சமேத சிகரத்தில் போயிட்டு சித்தசிலா தலத்தில் 1 மாசம் பிரதிம யோகதாரியாக நின்று யோகஸ்ரவ யோக ஆசிரவ நிரோதம் யோக ஆசிரவத்தை தடை செஞ்சு அயோக்கியாகி சகஸ்ர முனிபதிகளோட 1000 முனிகளோட பால்குண மாசத்துல சுக்லபட்சத்துல பஞ்சமி திதியில ஜேஷ்ட நட்சத்திர அபராண காலத்துல மத்தியான நேரத்துல சகல கர்மமும் சயம் செஞ்சு அப்பவர்க்க பரமானந்த சுகம் பிராபித்தள்ளினான். அப்பவர்க்கனா மோட்சம், மோட்சத்துல பரம பரமானந்த சுகத்தை அனுபவித்தார். இப்போ இங்க ஒரு ஸ்லோகம் வருது, முடிக்கும் போது ஒரு ஸ்லோகம் வருது, அதையும் பார்த்துடலாம்.
லேசியா எஸ்யே மிருணால நாள தயவலா ஸ்லாக்யோ பயி சோபத்தே யஸ்யா சேந்து லகத்திவம் குவலயா ஹ்லாத்தம் விதத்தே த்ருவம் யத்போதோ ஜ்வல தர்ப்பணே த்ரிசமயம் ஜீவாதிக்கம் லக்ஷ்யதே ச ஸ்ரீமான் திசதாத் ஸ்ரீயம் ஜினபதிகி நஷ்டாஷ்ட கர்மாஷ்டகஹ ஸ்ரீவர்மா ஸ்ரீதரோ தேவோ அஜித சேனா சுதாதிபக பத்மநாபோ அகம் இந்திரோஸ்மான் பாத்து சந்திர பிரபு. இன்னொரு தடவை படிச்சிடறேன். லேஷ்யா எஸ்ய மிருணால நாள தயவளா ஸ்லாக்யோ பயி சோபதே யஸ்யா சேந்து ரகத்திவம் குவலையா ஹ்லாத்தம் விதத்தே த்ருவம் யத் போதோ ஜ்வல தர்ப்பணே த்ரிசமயம் ஜீவாதிக்கம் லக்ஷ்யதே ச ஸ்ரீமான் திசதா ஸ்ரீயம் ஜினபதிகி நஷ்டாஷ்ட கர்மாஷ்டகஹ ஸ்ரீவர்மா ஸ்ரீதரோ தேவோ அஜிதசேனோ சுதாதிபக பத்மநாபோ அகமேந்திரோஸ்மான் பாத்து சந்திர பிரப பிரபு. இந்த ஸ்லோகத்தோட பொருள் பார்க்கலாம். யஸ்ய ஸ்லாக்யா உபயி லேஷ்யா யாவனுடைய ஸ்லாக்யமான இரண்டு திரவிய லேஷ்யை மிருணால நாள தவளா தாமரையின் நாளம் போன்று சுத்தமாய் சோபத்தே சோபிக்கின்றதோ யஸ்ய யாவனுடைய அஸ்ய இந்துகு முகமாகிய சந்திரன் அகர்த்திவம் பகலும் இரவும் குவலையாஹ்லாதம் பூமியாகிய குவளை பூவிற்கு ஆனந்தத்தை துருவம் ஸ்திரமாக விதத்தே உண்டாக்குகின்றதோ யத் யாவனுடைய போத உஜ்வல தர்ப்பண ஞானமென்னும் பிரகாசமான கண்ணாடியில் த்ரிசமபம் மூன்று காலத்திலும் உள்ள ஜீவாதிக்கம் ஜீவன் முதலிய வஸ்து லக்ஷ்யத்தே காணப்படுகின்றதோ சக அப்படிப்பட்ட நஷ்டாஷ்ட கர்மாஷ்டக எட்டு கர்ம சமூகத்தை நாசமாக்கினவனும் ஸ்ரீமான் முக்திஸ்ரீ உள்ளவனுமான ஜினபதிகி ஜினபதி சந்திரபிரபு சுவாமி ஸ்ரீயம் சம்பத்தை திசதாத் கொடுக்க யாவருடைய ஸ்லாக்யமான இரண்டு திரவிய லேஷியை தாமரையின் நாளம் போன்று சுத்தமாய் சோபிக்கின்றதோ யாவருடைய முகம் சந்திரன் முகத்மாகிய சந்திரன் இரவும் பகலும் பூமியாகிய குவளைப்பூவுக்கு ஆனந்தத்தை ஸ்திரமாக உண்டாக்குகின்றதோ யாவருடைய ஞானம் என்னும் பிரகாசமான கண்ணாடியில் மூன்று காலத்திலும் உள்ள ஜீவன் முதலிய வஸ்து காணப்படுகின்றதோ அப்படிப்பட்ட எட்டு கர்ம சமூகத்தை நாசமாக்கினவனும் முக்திஸ்ரீ உள்ளவனுமான ஜினபதி சந்திரபிரபு சுவாமியை சம்பத்தை கொடுக்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். இதி த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரஹே சந்திரபிரபு ஜனபதி புராணம் இதம் பரிசமாப்தம் சித்தன் நமஹ. இதோட த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராணத்தில் சந்திரபிரபு சுவாமி புராணம் முடிவுற்றது. அடுத்த பதிவில் புஷ்பதந்த புராணம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.